ஆனால் எனக்கு அந்த பாத்திரத்து பதிவு என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு புரிதல் இல்லாமல் இருக்குது உலகத்தை பற்றின விஷயம். இந்த உலகத்தில் பஞ்சபூதங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், உண்மையிலே பஞ்சபூதங்கள் மட்டும்தான் இருக்கா? இந்த பஞ்சபூதங்களை வச்சுக்கிட்டு நம்ம உடலுக்கு எப்படி சக்தியாக ஆற்றலாக கிடைக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம தெளிவாக எல்லோரும் புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த உலகத்தில் இந்த பூமியில் என்னென்ன பஞ்சபூதம் சொல்கிறோம், நீர், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்கிறோம். உண்மையிலே இந்த பூமியில் இந்த அஞ்சு பொருள் தான் இருக்கானா? இதில் நாலு பொருள் தான் இருக்குது, அஞ்சாவது பொருள் ஆகாயம் இந்த பூமியில் இல்லை. ஆகாயம் ஒரு எதை சாரும்? ஆகாயம் என்பது வெட்ட வழியை சாரும். பூமியை கடந்து அண்டாண்டங்கோடியெல்லாம் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ், வெட்டவெளி, அது அங்கே போய் அதுதான் ஆகாயம்னு பேர். ஆகாயம்னா பரவெளின்னு அர்த்தம். பரவெளினா எது? இந்த பூமிங்கிற பூமிங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே, ஒரு கவசத்துக்குள்ளே அடைப்பட்ட பொருள் ஆகாயமாக இருக்காது. இந்த பூமியை தாண்டி மொத்த பரவெளி அண்டத்தோட இணைப்பில் அந்த அண்டமாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஆகாயம்னு பேர். அந்த ஆகாயத்தோட ஆற்றல் பூமியோட கவசம் போல போத்திருக்கிற ஒரு கவசத்தில் இணைஞ்சிருக்கு. அதனால் மேலே ஆகாயத்தை மேல்முகமாக வானத்தை பார்த்தா நம்ம அதை ஆகாயம்னு சொல்கிறோம். அது வெட்ட வழியோடு இணைஞ்ச ஒரு பூமியோட கவசம் ஆகாயங்கிறது அதுதான். இப்போது இங்கே பூமியில் எது செயல்படுது? இப்போது இங்கே நிலம்னு சொல்கிறோம். நம்ம நிலத்தை சாப்பிட முடியுமானா? நிலத்தை சாப்பிட நிலங்கிற மண்ணு கல்லை சாப்பிட முடியுமானா? முடியாது. சரி, நிலம் இப்போ வேலை செய்யலை. சரி, அடுத்து என்ன இருக்குது? நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, நீர் இருக்குது. நெருப்பு, காற்று, நீர் இங்கே இருக்குது. காற்றுங்கிறது நம்ம சுவாசிக்கிறதுனால காற்று இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சரி, நீர் நம்ம குடிக்கிறனால நீர் இருக்குதுன்னு சரி சொல்கிறோம். சரி, இந்த பூமிக்குள்ளே நெருப்புன்னு சொல்கிறோமே, அந்த நெருப்பு எங்கே இருக்குது? உடனே எல்லோரும் யோசிக்கிறதுன்னா மேலே சூரியன் வருதில்ல, அதான் நெருப்புன்னு சொல்லுவோம். உண்மைதானே? அதாவது எல்லாருமே என்ன சொல்வாங்க, மேலே சூரியனை தான் நெருப்பு, அதாவது பஞ்சபூதங்களை ஒன்று சூரியனை தான் ஒன்று, சூரிய வெப்பத்தை தான் நெருப்புன்னு சொல்லுவோம். உண்மையிலேயே இந்த பூமிக்குள்ளே பஞ்சபூதம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, சூரியன் இந்த பூமியோட கவச பூமியோட உருண்டி பந்து இந்த கவசத்துக்குள்ளே இருக்கானா? இல்லை. அப்போது சூரியன்கிற கதிர்வீச்சு எதை சார்ந்தது? ஆகாயம். சூரியன்கிறது ஆகாயமாக நம்ம போச்சு. அப்போ இந்த பூமியில் காற்று இருக்குது, நீர் இருக்கு, நிலம் இருக்கு. சரி, அப்போ நெருப்பு எங்கே போச்சு? நெருப்பு என்ன வடிவத்தில் இருந்து கொண்டு நமக்கு உயிராற்றலாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் அதை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பஞ்சபூதங்கன்னா என்ன சொல்கிறது, நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மண் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அதுலேயே எல்லாத்துக்கும் குழப்பம். நீர் குடிக்கிறோம், காற்று சுவாசிக்கிறோம், இந்த பூமிக்குள்ளே பஞ்சபூதங்கிற நெருப்புன்னு சொல்கிறோம். அந்த நெருப்புங்கிற வெப்பம் வந்து சூரியனை சூரியன் கறி வச்சு வெப்பம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த நெருப்பு வந்து வெட்ட வெளியில் தான் இருக்க தவிர இந்த பூமிக்குள்ளே இல்லை. அப்போ இங்கே நெருப்பு இல்லை, அப்படி நெருப்பு வந்து சூரியன் கிடையாது. அப்போ இந்த பூமியில் நெருப்புங்கிறது எது? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த பூமியோட மையப்பகுதிக்கு பூமியோட சென்ட்ரு மையப்பகுதியில் மிகப்பெரிய வால்கனோவா அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் சொல்லணும் அப்படின்னா எரிமலை குழம்புகள் இருக்குது, அதுதான் நெருப்புன்னு சொல்கிறோம். சரி, இந்த பூமிக்கு உள்ளே இருக்கிற நெருப்பை அது பூமிக்குள்ளே பூமி நடுப்பைய நடும் பூமியோட நடுப்பகுதியில் நெருப்பு குழம்பு இருக்குது, அதுதான் நெருப்புன்னு சொல்கிறோம். சரி, அந்த நெருப்பை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? சாப்பிட முடியுமா? இல்லை குளிர் காய முடியுமா? எந்த விதத்தில் அந்த நெருப்பு நமக்கு சக்தியாக ஆற்றலாக மாறி வருது அப்படிங்கிற விஷயம் எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும். அதான் தெளிவை நான் வந்து மறைக்க விரும்பலை, ரொம்ப தூரம் இழுக்க விரும்பலை. நம்ம கடலில் கிடைக்கிற கல்லுப்பு எங்கிருந்து வருது? கடலில், அதாவது இந்த உலகத்தில் உப்பு சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா செத்து போயிடுவாங்க. உப்பு அதிகமாக சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க, உப்பு சாப்பிடவே இல்லைனாலும் செத்து போயிடுவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அந்த, அதாவது இந்த பரிணாம வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் முதல்ல நீரும் நிலமும் சேர்ந்ததுனால தான், அதன் பின் வெப்பம் சேர்ந்ததுனால தான் ஒவ்வொரு செல்கள் உயிரினமும் பிறந்துச்சு. நம்ம பல கோடி பரிணாம வளர்ச்சிக்கு பிறகு நம்ம மனித உடல் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போது நம்முடைய நம்ம தரையில் வாழக்கூடிய உயிரினமாக மாறுறதுக்கு முன்னாடி இந்த உலகத்திற்கு எல்லா கோடி ஜீவராசிகளும் எங்கே இருந்துச்சுன்னா தண்ணிக்குள்ளே இருந்துச்சு.
பல்வேறு உயிரினங்களாகவும் பல்வேறு வகையான மீன்கள் பல்வேறு வகையான பல்வேறு வடிவங்களில் நீருக்குள்ளே இருந்தோம். அப்போது நீருக்குள்ளே இருந்து தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். அப்போ நம்ம நீருக்குள்ளே வாழும்போதே எதை சக்தி எதை ஆற்றலாக சக்தியாக எடுத்துக்கொண்டு நீரில் வாழ்ந்திருக்கோம், அந்த கடலில் கிடைக்கக்கூடிய உப்பு சத்தா உப்பு உப்பு சுவை உப்பு உப்பில் கிடைக்கக்கூடிய ஆற்றலை எடுத்து தான் நீரில் நம்ம வாழ்ந்திருக்கோம். நிலத்துக்கு வந்த பிறகு பல கோடி ஜீவராசிகளாக பல உருவங்களில் பல அடையாளங்களோட பல்வேறு மாற்றங்களோடு நம்ம ஜீவராசிகளை பிறந்து இப்போ மனிதங்கிற பரிணாம வரைக்கும் வந்துட்டோம். இங்கே மனிதங்கிற பரிணாம நிலைக்கு வந்தாலும் நமக்கு எது இப்போ உயிராற்றல் எது உயிராற்றல் கொடுத்துட்ருக்கு அப்படின்னா உப்பு தான். அதாவது நிறைய விஷயம் இப்போ நிறைய ஒரு சிலருக்கு இப்போ அதிபுத்திசாலிகளாக அந்த படித்த அதிபுத்திசாலிகளாக நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்னென்னா ஆதி காலத்து மனிதர்கள் வாழ்ந்தாங்களே அவங்களாம் உப்பு போட்டு தான் சாப்பிட்டாங்களா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆதி காலத்து மனிதர்கள்லாம் இந்த கொஞ்சம் நாகரிக மனிதர்கள் வந்து வளர வளரத்தான் உப்புக்கள்லாம் உணவுக்கு வந்தது. அப்போது முதல்ல வந்து ஆதி கால மனிதர்கள் உப்பை பயன்படுத்தி தான் சாப்பிட்டாங்களான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா உப்புங்கிறது இப்போ என்னென்ன வடிவத்தில் இருக்குன்னா மரம் செடி கொடி உயிரினங்கள் இங்கே இருக்கிற எல்லா கோடி ஜீவராசிகள் மண் செடி கொடி பூ புல் பூண்டு எல்லாத்துலேயும் உப்பு இருக்குது. நீங்கள் எந்த ஒரு பொருளை நீங்கள் அதாவது மனித உடலும் சரி செடி கொடி மரம் புல் பூச்சி எதை கொண்டு நீங்கள் எரித்தாலும் அதில் நீங்கள் அது கடைசி என்னவாக மாறுதுன்னா உப்பாக மாறும். அந்த சாம்பலில் வந்து உப்பு இருக்கும். அந்த உப்பு சாப்பிட்டா தான் நீங்கள் வாழ முடியும். நீங்கள் இறந்து போனாலும் அது அந்த இறந்து போச்சு அந்த உடம்பு அழுகி போனாலும் சரி எரி ஒட்டப்பட்டாலும் சரி எந்த நிலையை மாறினாலும் சரி கடைசியில் இந்த உடல்லேருந்து உப்பு நீர் தான் பிரியும். உப்பு நீர் தான் பிரியும். இது இந்த உடம்போட தன்மை, இந்த உலகத்தோட தன்மையே அதுதான். அப்போது இந்த உடம்புக்கு எது உயிர்னா உப்பு தான். உப்பு சாப்பிடாமல் உப்பு இல்லாத பாண்டம் குப்பையிலேன்னு சொல்லிடுவாங்க. அப்போது மனிதர்கள் வந்து உப்பு பயன்படுத்தாததுக்கு முன்னாடியும் செடி கொடி சாப்பிட்டா அதுலேயும் உப்பு இருக்குது. முன்னாடி ஆதி காலத்து மனிதர்கள் மற்ற ஜீவராசிகள் அடித்து தின்னாங்க, அந்த ஜீவராசி உடம்புலையும் உப்பு தான் இருக்குது. அந்த எல்லா பொருளையும் உப்பு தான் இருக்குதுன்னு தெரிஞ்ச ஒரு ஆதி காலத்து மனிதர்கள் கடலையும் ஆராய்ச்சி பண்ணி கடல்லேருந்து உப்பை பிரித்து சாப்பிட்டு பழகினாங்க. எந்த ஜீவராசியும் கொண்டு திங்க வேண்டாம், அந்த ஜீவராசியில் நம்ம கிடைக்கக்கூடிய சக்தி என்னவாகுது உப்பாக தான் நம்ம உடம்பு கிடைக்குது. செடி கொடிகள் எல்லாத்தையும் எப்படி சமைச்சு சாப்பிட்டாலும் அதில் உப்பாக தான் நம்ம கிடைக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம நேரடியாக கடல்லேருந்தே உப்பாக மாற்றி நம்ம சாப்பிட்டு பழகிக்குவோம், பிற ஜீவராசியில் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் கடல்லேருந்து உப்பு எடுத்து நம்ம சாப்பிட்டு பழக்கத்துக்கு இந்த வந்தோம். அப்போது இந்த கடலில் இந்த இருக்கக்கூடிய உப்பு எங்கேருந்து உருவாச்சு, இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிலம் இருக்குது, நீர் இருக்குது, காற்று இருக்குது, இந்த மூணு இங்கே ஏற்கனவே இருக்குது. நெருப்புங்கிறது சூரியன் கிடையாது, அது வெட்ட வழி இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ நெருப்புங்கிறது வெல்கனோவான்னு பூமிக்குள்ளே இருக்கிற நெருப்பு குழம்புன்னு பேச்சுக்கு வச்சுக்குவோம். சரி, அந்த நெருப்புங்கிறது எதுவாக மாறுது, இந்த பூமியில் இருக்கிற எல்லா கடலுக்கு அடியிலையும் என்ன இருக்குன்னா நெருப்பு குழம்பு தான் இருக்குது. அந்த நெருப்பு குழம்பும் இந்த நெருப்பு குழம்போட நல்ல எரியூடப்பட்ட நல்ல அந்த நெருப்பு குழம்புலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு புகை தூசி குப்பைகள் எல்லாமே சேர்ந்து அது கடல் நீரில் கலக்கும்போது அது உப்புங்கிற தன்மைக்கு மாறுது. இப்போ உப்பு எங்கேருந்து வருது, நெருப்பு குழம்புலேருந்து தான் உப்பு வருது. நெருப்பு குழம்பு வந்து நீரில் சேரும்போது நெருப்பு குழம்போட உயிர்ச்சத்து நீரில் வந்து கலக்கும்போது அது உப்புங்கிற தன்மைக்கு மாறுது. அந்த உப்பு எடுத்து தான் நம்ம சாப்பிட்றோம். இப்போது பஞ்சபூதங்களில் நெருப்புங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நெருப்புங்கிறது உப்பு தான். நெருப்பு உப்பு தான் பஞ்சபூதங்களில் உப்பு நெருப்புன்னு சொல்லக்கூடிய பொருள் கல் உப்பு தான். அப்போது நம்ம உடம்புல பஞ்சபூதம் எங்கே எப்படி வேலை செய்யுது, நீர் திரவ நிலையில் வேலை செய்யுது, நிலம் எதுவும் வேலை செய்யலை, காற்று வேலை செய்யுது. அப்போ நெருப்பு எங்கேருந்து வருதுன்னா உப்பு தான் நமக்கு நெருப்பு. உப்பு தான் நமக்கான நெருப்பே இது தான். இது எல்லோரும் புரிஞ்சுக்கணும். முதல்ல சூரியன் தான் நெருப்பு அப்படின்னு நினைக்கிறோம். சூரியன்கிறது பூமிக்குள்ளே இருக்கா, வெட்டவெளியிலேருந்து வரக்கூடிய வெப்ப கதிர்வீச்சு தான் உள்ளே வருது. ஆனால் அதோடய நெருப்பு உள்ளே இல்லை, இந்த பூமிக்குள்ளே சூரியனோட நெருப்பு இங்கே இல்லை. அப்போது பஞ்சபூதங்கள் எது அப்படின்னா
ஆகாயம் ஆகாயம் வேலை செய்யல, தனியாக இருக்கட்டும். இங்கே நீரும் நிலமும் காற்று நெருப்பு என்ற உப்பு இதுதான் இங்கே வேலை செய்யுது. அதாவது எவ்வளோதான் பெரிய நெருப்பு குழம்பாக இருந்தாலும் நம்ம அழித்திங்க முடியாது, அதில் போய் உருண்டு போயிட முடியாது. அப்போ இந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி அந்த உப்பு என்னவாக மாறினால் நம்ம உடம்புக்கு எடுத்து அது ஆற்றலாக மாறும் அப்படின்னா, நெருப்பு குழம்புலேருந்து வர நெருப்பு குழம்பு அது உப்பாக கடல் நீரில் உப்பாக மாறி அந்த உப்பு நமக்கு எப்படி சொல்கிறது, மண் வடிவில் மண் வடிவில் கிறிஸ்டல் கிறிஸ்டலாக கல் உப்புகளாக நெருப்பு குழம்பு மாறி அந்த உப்புகளை எடுத்து நம்ம சாப்பிட்றோம். நமக்கு நெருப்புங்கிறது உப்பு வடிவில் நம்ம உடம்புக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இது உண்மையான விஷயம், இது எல்லோரும் அதை தெரிஞ்சுக்கணும். இந்த நிறைய இந்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அதாவது உபரசங்கள், உலோகங்கள், பாஷாணங்கள், மூலிகைகள் எல்லாத்துலேயுமே யார் ஒருத்தர் அந்தந்த பாஷாணம் உப்பு உலோகம் உபரசங்கள் மூலிகை செடி இதில் இருக்கிற எல்லா பொருள்லையும் சத்து பிரித்தோம் அப்படின்னா கடைசியில் உப்பாக தான் கிடைக்கும். மூலிகையில் கடைசியாக சத்து பிரிச்சின்னு உப்பு கிடைக்கும். பாஷாணங்களை கடைசியில் பாஷாணங்கள் சத்து பிரித்தா கடைசியில் உப்பு தான் கிடைக்கும். உபரசங்களில் பிரிச்சிங்கன்னா கடைசியில் சத்துங்கிறது உப்பாக தான் கிடைக்கும். உலோகங்களை சத்தாக பிரித்தா அதுவும் கடைசியில் உப்பாக தான் கிடைக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் கடைசியாக உப்பாகத்தான் மாறும். உப்பாக மாற்றக்கூடிய எல்லா பொருளும் நெருப்பு பொருள்னு அர்த்தம். இதெல்லாம் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் மருத்துவ அடிப்படை, மருத்துவ நுணுக்கங்கள் சார்ந்த விஷயங்கள். அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பூமியில் பஞ்ச பூதங்கள் மட்டும் கிடையாது, பல கோடி லட்சம் பூதங்கள் இருக்குது. நான் கேட்குற கேள்வி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பூமியில் பஞ்ச பூதங்களை பற்றி இப்போ கொஞ்சமாக சொல்லியிருக்கிறேன், ஒரு லைட்டாக ஒரு மேலோட்டமாக சொல்லிட்டேன். இப்போது இந்த பூமியில் பஞ்ச பூதங்கள் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஆன்மா என்பது பஞ்சபூதமா? நம்முடைய ஆன்மான்னு சொல்கிறோம், உண்மையிலே அது பஞ்சபூதமா? சரி, பிரணவதேகம் பிரணவ சித்திரநிலை பிரணவதேகம்னு சொல்கிறோம், அது பஞ்சபூதமா? இல்லை. வெட்ட வழி ஒளி தேகம் அற்பரஞ்சோதி தேகம்னு சொல்கிறோம், அது உண்மையிலே பஞ்சபூதமா? அப்போது இந்த உலகத்தில் பேயின்னு சொல்கிறோம், அது பஞ்சபூதமா? தெய்வங்கள்னு சொல்கிறோம், அதுவும் பிரணவதேகத்தில் பிரணவதேகத்தில் அது ஒரு வகையான உடல், தெய்வங்களோட உடல், அது பஞ்சபூதமானால் கேட்ட பஞ்சபூதம் கிடையாது. இந்த பூமிக்குள்ள ஆன்மாங்கிற பஞ்சபூத, அதாவது ஆன்மாங்கிறது ஒரு நிலை, ஒரு ஒளி நிலை, அதில் அடுத்த கட்ட நிலை தெய்வங்களோட முழு பிரணவ தேகமும் இல்லாமல் முழு ஆன்ம தேகமும் இல்லாமல் இடைப்பட்ட தேகம் தெய்வங்களோட தேகம். இது பிரணவ தேகத்தில் சேராது, பாதி பிரணவ தேகம்தான். இது ரெண்டாவது. மூணாவது முழு பிரணவ தேகம் சித்தர்கள் நிலை. நாலாவது ஒளி தேகம் வளராடைஞ்ச நிலை, அற்பரிஞ்சோதி நிலை. இந்த பூமியில் என்ன சொல்கிறது, நீர் நிலமும் காற்று நெருப்பும் இருக்குது, ஆன்மாவும் ஆன்மாங்கிற வெட்டவழி சக்தி இங்கே இருக்குது, தெய்வங்கிற வெட்டவழி சக்தி இங்கே இருக்குது, பிரணவ தேகங்கிற வெட்டவழி சக்தி இங்கே இருக்குது, மாணிக்க வாசகர் அடைஞ்ச என்ன தேகம், பிரணவ தேகத்துக்கும் ஒளி தேகத்துக்கும் இடைப்பட்ட ஒரு தேகம். அந்த தேகம் யார் அடைஞ்சாங்க, வள்ளலார் மட்டும்தான் அடைஞ்சிருக்கா, சாரி மாணிக்க வாசகர் மட்டும்தான் அடைஞ்சிருக்கார், வான்தேகம்னு பேர் அதுக்கு. அந்த தேகமும் அற்பரஞ்சோதிங்க தேகமும் இந்த பூமிக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த உலக இந்த பூமியில் எத்தனை தேகம் இருக்குது, எத்தனை வகையான பூதங்கள் இருக்குது, அதாவது கண்ணுக்கு தெரியாமல் ஆயிரக்கணக்கான கணக்கெடுக்கு, அதாவது கணக்கெடுத்து சொல்ல முடியாத பல லட்சம் கோடி தேகங்கள் இந்த பூமியில் இருக்குது. அதெல்லாம் கணக்கெடுத்து சொன்னாலும் யாருக்கும் புரியாததுனால பல விஷயத்தை போட்டு மறைச்சாச்சு. இப்போ நம்ம பேச்சுக்கு நடைமுறைக்கு பஞ்சபூதத்தை தவிர ஆன்மாங்கிற ஒரு சக்தி இங்கே இருக்குது, தெய்வம்னு இருக்குது, சித்தரல் நிலை இருக்குது, வான்தேகம் இருக்குது, ஒளி தேகம், இந்த அஞ்சு நிலையும் மொத்தம் இந்த பூமியில் நம்ம கணக்கேட்டுக்காக புரிதலுக்காக 10 விதமான பூதங்கள் இந்த பூமியில் இருக்குது. பஞ்சபூதம் இல்லை, தசபூதம், 10 விதமான பூதங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. இது எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது. உண்மையில் இந்த பூமி பஞ்சபூதத்தால் ஆனது அப்படிங்கிற எல்லோரும் வாய்களையும் சொல்கிறாங்க. சரி, உங்கள் உடம்பு உங்கள் ஆன்மை எதா பஞ்சபூதத்தால் ஆனதா? உங்கள் உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனது. சரி, உங்கள் உயிர் பஞ்சபூதால் ஆனதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு யாருக்காவது கேள்விக்கு பதில் இருக்கா? அப்போ உங்கள் ஆன்மா இங்கே இருக்குதானே? பல கோடி லட்சம் நீ எல்லாருமே வாயிலேயே சொல்கிறாங்க, பல லட்சம் பிறவிலாம் எடுத்து செத்து 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 பிறந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. சரி, அந்த பல லட்சம் முறையும் செத்து செத்து பிறக்கும்போது உங்கள் ஆன்மா இந்த பூமியை விட்டு வெளியே போகலை, இந்த பூமிக்குள்ளே தான் இருக்கிறீங்க. அப்போ நீங்களும் இந்த பூமி ஈர்ப்பு விசைங்கிற ஒரு பூமியோட கவசத்துக்குள்ளே, ஈர்ப்பு விசைங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இன்னமும் நீங்கள் நம்மளை ஆன்மாங்கிற எல்லாருமே இருக்கிறோம்.
தெய்வங்களை வந்து அந்த பூமிக்கும் பூமியோட இருப்பிசை கட்டுப்படாமல் அவங்களால வெட்ட வழிக்கும் போயிட்டு வர முடியும். சித்தர்களும் வெட்ட வழிக்கு போயிட்டு வர முடியும். வாண்தேகம் வெட்ட வழிக்கு போயிட்டு வர முடியும். அற்புறஞ்சுவதுங்கிறது அண்டரண்ட கோடி முழுவதும் எல்லா பறவை நிற்க முடியும். அப்போது இந்த பூமியில் 10 விதமான பூதங்கள் கணக்கேட்டுக்காக, மேலோட்டமான புரிதலுக்காக 10 வித பூதங்களுக்கு மட்டும் உங்களுக்கு கணக்கேட்டுக்காக சொல்லியிருக்கேன். இன்னமும் பூதங்களில், தெய்வங்களில், சித்தர்களில், யோகிகளில், இதில் பல்வேறு வகையான தேகங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கணக்கேடு சொன்னால் யாருக்கும் புரியாது. அப்படின்னால மேலோட்டமான ஒரு கணிப்புக்காக இத்தனை பூதங்கள், இத்தனை ஆற்றல் இந்த பூமியில் இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். இந்த உடல் வேணால் பஞ்சபூதத்தால் ஆனது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த உடல் மட்டும் இல்லை, இந்த உடல் பஞ்சபூதத்தால் மட்டும் ஆகலை, இந்த உடல் ஆகாயத்தாலே ஆனது. இந்த பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்ட எல்லா பொருளும் பூமியில் செடி கொடி எல்லாமே வந்திருக்கு. நடமாடும் ஜீவராசிகள் எல்லாமே அவங்க உடலில் வந்து ஏற்கனவே ஆகாய வெட்டவெளி தத்துவம் உடம்பில் இருக்குது. அதனால தான் நடமாட முடியுது. நம்மளால் நடமாடும் உயிரினங்கள். அப்போது நம்ம உடம்பில் ஆகாய சத்து இருக்கிறதுனால தான் நம்மளால் நடக்க முடியுது, ஓட முடியுது, ஆட முடியுது. நம்ம பஞ்சபூதத்தோட முழு இணைப்பு அப்படின்னா செடி கொடி மாதிரி வேர் ஊண்டி தான் வாழ முடியும். நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பூமியில் இருக்க எல்லா செடி கொடி எல்லாத்துலேயும் 90% பஞ்சபூதங்களால் ஆனது. அதனால தான் இந்த பூமியில் வேர் ஊன்றி வாழக்கூடிய தன்மை இந்த செடி கொடி எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் மனித உடலுக்கு, நடமாடும் ஜீவராசிகளுக்கு எங்கேயாவது வேர் ஊண்டி இருந்தால் மட்டும்தான் வாழ முடியுங்கிற கட்டாயம் இருக்கா? இல்லை. எத்தனையோ கோடி ஜீவராசிக்கு நடமாடிக்கொண்டே வாழ முடியும். இப்போ நடமாடிக்கொண்டே வாழக்கூடிய எல்லா ஜீவராசியும் ஆகாய தத்துவம் பொருந்திய பொருள், அதான் நடமாட முடியுது. அதனால தான் எல்லாம் பண்ண முடியுது. அதனால் புரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில், இந்த பூமியில் பொறுத்தவரைக்கும் பஞ்சபூதம்ங்கிறது ஆகாயத்தை ஒதுக்கிடுங்க. இங்கே 4 பூதம் தான் வேலை செய்யுது. 5வது பூதம் ஆகாயங்கிறது எது? நம்ம உடல் தான் ஆகாயம். இது எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது. 5வது பூதம் எதுனா நம்ம ஆகாயம் என்பது மனித உடல், நடமாடக்கூடிய, ஓடக்கூடிய, பறக்கக்கூடிய, நகரக்கூடிய, நடமாடக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் ஆகாயம் தத்துவத்தால் பிறக்க, ஆகாய தத்துவம் 85% ஆகாய தத்துவத்தோட அந்த ஆகாய சத்தோடு பிறந்த உடல்கள் தான் நடமாட முடியக்கூடிய உயிரினங்கள். இப்போ நம்ம உடல் ஏற்கனவே ஆகாயமாக தான் இருக்குது. ஆனால் பஞ்சபூத கலப்பால் பூமி ஈர்ப்பு விசையோடு பஞ்சபூதங்களோட அதாவது இந்த ஆகாய தத்துவம் பிறந்த இந்த உடல், இந்த அதாவது நீர், நிலம், நெருப்பு, இந்த மூணோட அணுக்கூறோட ஆற்றல் அதிகமாக இந்த உடலில் செயல்படுது. அதனால தான் இந்த பூமியோட ஈர்ப்பு விசையை நம்ம கட்டுப்பட்டு நிற்கிறோம். காற்று வந்து இந்த பூமியோட ஈர்ப்பு விசைக்கு கட்டுப்பட்ட பொருள் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். காற்று இந்த பூமியோட ஈர்ப்பு விசைக்கு கட்டுப்பட்ட பொருள் கிடையாது. ஆகாயம் என்பது இந்த பூமியோட ஈர்ப்பு விசை கட்டுப்பட்டது கிடையாது. அப்போ இந்த பூமியோட ஈர்ப்பு விசைக்கு கட்டுப்பட்டது எது அப்படின்னா நெருப்பு, நீரும், நிலமும். இந்த மூணும் தான் பூமி விசை ஈர்ப்பு விசை கட்டுப்பட்ட பொருள். அதாவது நெருப்பாலையும், நீராலையும், நிலத்தாலையும், இந்த மூன்றுலேயும் அதிகமாக விளையக்கூடிய உணவுகளை சாப்பிடுவதனால இது அதிகமாக, இந்த உணவில் தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். அதனால தான் இந்த பூமியோட ஈர்ப்பு விசை நம்ம உடலோட உடலை மட்டும் இல்லை, நம்ம ஆன்மாவையும் சேர்த்து இழுத்து பிடிச்சி வச்சுருக்கு. அதனால தான் நம்மளால் இங்கேருந்து வெட்ட வழிக்கு போக முடியல. இறந்தவண்ணை நம்ம ஆன்மாவுக்கும் இந்த பஞ்சபூதங்களோட ஈர்ப்பு விசை இருக்குது. ஆன்மாவுக்கும் பஞ்சபூதங்களோட ஈர்ப்பு விசை இருக்குது. அந்த ஈர்ப்பு விசையத்தை கர்மவனி, நல்லது கெட்டது கர்மவனின்னு சொல்கிறோம். நாம் செய்யக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே கர்மவனிங்கிற ஒரு பேரால் நம்ம ஆன்மா சுற்றி ஒரு கவசம் போல் போர்த்து நிற்கிறது. பூமியோட ஈர்ப்பு விசை தான் அதுக்கு. பூமியோட ஈர்ப்பு விசைக்கு பேர் தான் கர்மவனின்னு பேர். இங்கே தான் இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து உண்டாக்கப்பட்ட நல்லது கெட்டது என்ற ஈர்ப்பு விசையை நம்ம அனுபவித்து தீர்த்தால் மட்டுமே தீரும். அதை அனுபவித்து தீர்த்ததுக்கப்புறம் தான் இந்த பூமியோட மொத்த ஈர்ப்பு விசை கவசம், நம்ம உடல் மேலேயும் ஆன்மா மேலேயும் இருக்கிற ஈர்ப்பு விசை கவசம் அருந்து போகும். அப்போ தான் என்ன பண்ணும், இந்த உடம்பை விட்டு உயிர் பிடிச்சி வெட்ட வெளி போய் சேர்றது, இல்லை உடம்பையும் உயிரையும் ஒன்றா சேர்த்து பிரணவ தேகம் மாற்றுறது, இந்த உடம்பையும் உயிரையும் சேர்த்து ஒளி தேகம் மாற்றுறது எல்லாமே நம்மளோட கர்மவனைங்கிற நல்லது கிட்ட நம்ம அனுபவித்து தீர்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு கிடைக்கும். நான் சொல்கிற விஷயங்கள் நிறைய விஷயம் யாருக்கும் புரியும், புரியாமலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் எல்லா, அதாவது என்னை பொறுத்தவரை எல்லாமே எல்லாத்துக்கும் எல்லா அறிவும் இருக்குது, எல்லா திறமையும் இருக்கும். யார் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்குள்ளேயும் எல்லா அறிவுமே இருக்குது, எல்லா திறமையும் இருக்குது. அதனால் சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த பஞ்சபூதங்களை பற்றி சொல்லிட்டேன், இந்த உடலை பற்றி சொல்லிட்டேன்,
இந்த பூமியில் உள்ள எத்தனை வகையான பூதங்கள் எத்தனை சக்திகள் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இந்த பூமிக்கு நீர் எப்படி இருக்குது, நிலம் எப்படி இருக்குது, காற்று எப்படி இருக்குது, இந்த இங்கே பூமியில் உள்ள நெருப்பு வந்து நமக்கு எப்படி, நெருப்பு வந்து எந்த வடிவத்தில் உப்பு வடிவத்தில் வந்து நமக்கு ஆற்றலாக சக்தியாக மாறுதுன்னு சொல்லிட்டேன். அதே சமயம் இந்த உடலை வந்து ஆகாய தத்துவம் பொருந்தியதுன்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பிறப்பிலாம் நிலைக்கு போகணும் அப்படின்னா நாம் செஞ்ச நல்லது கெட்டது அது வந்து நம்ம உடம்பு மட்டும் இல்லை நம்ம உயிரின் ஆன்மா மேலேயும் கவசம் போல் போத்திருக்கும். அது பூமியோட ஈர்ப்பு விசைன்னு பேர். இந்த பூமியோட ஈர்ப்பு விசைக்கு எண்ணங்கள் இருக்குது, இந்த நிலத்துக்கு எண்ணங்கள் இருக்குது, நீருக்கு எண்ணங்கள் இருக்குது, நீருக்கு எண்ணங்கள் இருக்குது, நிலத்துக்கு எண்ணங்கள் இருக்குது, நெருப்புக்கு எண்ணங்கள் இருக்குது, காற்றுக்கு எண்ணம் உண்டு. இந்த எண்ணம், இந்த நான்கு பொருளையும் எண்ணங்கள் இருக்குது. இந்த நான்கு எண்ணங்கள் உள்ள இந்த பொருளைத்தான், இந்த பொருளை எடுத்துக்கிட்டு நம்ம உயிர் வாழ்கிறதுனால தான் நமக்குள்ளே எண்ணங்களே உற்பத்தி ஆகுது. நெருப்பு அதிலே எண்ணம் இருக்குது, நீர் எண்ணம் இருக்குது, நெருப்பு எரியணுங்கிற எண்ணம் இருக்குது, நீர் ஓடணுங்கிற எண்ணம் இருக்குது, நிலம் லாஸ்ட்டாக வர்றேன், காற்று ஓடிக்கொண்டே இருக்குன்னு எண்ணம் இருக்குது. இப்போது நிலமும் நீரும், அதாவது நெருப்பும் நீரும் காற்றும் சேர்ந்து, இந்த மூணு பேர் சேர்ந்து நிலம்ங்கிற ஒரு பொருளை போட்டு அடிக்கிறதுனால உதைக்கிறதுனால இது கலந்து இதில் அடுத்து என்ன பண்ணுது, இந்த நான்கு பூதங்களும் சேர்ந்து அஞ்சாவது ஒரு பூதம் உருவாகுது. அது என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும். நீரும் நெருப்பும் காற்றும் நெருப்பும், அதாவது நீர் நிலம், அதாவது நிலம் வராது ஃபஸ்ட், நீர் நெருப்பு காற்று மூணும் சேர்ந்து இந்த மண்ணோட கலக்கும்போது, நான்கு பூதம் ஒன்றா கலக்கும்போது இங்கே அஞ்சாவதாக ஒரு ஆள் பிறக்கிறாங்க. அது யார், ஆகாய தத்துவம் பொருந்திய, அதாவது நூறு, அதாவது இந்த பூமியில் உள்ள எல்லா செடி கொடி மரம் செடி கொடி எல்லாத்துலேயுமே ஆகாயம் இருக்குது. அது எவ்வளோ இருக்குது, நூற்றில் 5% மட்டும்தான் இந்த ஆகாய சத்து, இந்த செடி கொடி புல் பூண்டு எல்லாத்துலேயும் 5% தான் ஆகாயம் இருக்குது. 85% ஆகாய சத்து உள்ள பொருந்திய உடல் எது, நடமாடக்கூடிய எல்லா ஜீவராசிகளும், புழு பூச்சி எறும்பு மனிதர்கள் ஜீவராசிகள் எல்லாமே ஆகாய தத்துவம் பொருந்திய பொருள். இந்த நான்கு பூதங்கள் சேர்ந்து அஞ்சாவது ஒரு பூதத்தை உருவாக்குது. அந்த அஞ்சாவது பூதம் தான் யார், நம்ம அந்த மனித உடல் ஜீவராசிகள் மடம் செடி கொடி என்ற தாவர வகைகள். இதுதான் அஞ்சாவதான பூதம், இதுதான் ஆகாய பூதம். செடி கொடியில் ஆகாய பூதம் குறைவாக இருக்குது, மனிதர்கள் உடலில் ஆகாய பூதங்கள் அதிகமாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதுதான் விஷயமே. இந்த புரிதல்லாம் இல்லைன்னா நான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது யாருமே. அதாவது பிறப்பிலாம் நிலைக்கு போகிறதுக்கு சிரமம். இந்த புரிதல் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக வேண்டும். அதனால் சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் நிறைய ரகசியங்கள் போட்டு உடச்சிருக்கேன், வெளிப்படையாக சொல்லியிருக்கேன். அதாவது நான் விஷயம் என்னென்னா, நான் இங்கே இந்த உலகத்தில் நான் வந்து இந்த பதிவில் வந்து நான் புதுசாக நான் எதையுமே உருவாக்கலை, படைக்கலை, புதுசாக புது விதமான கருத்தெல்லாம் எதுவும் உள்ள வைக்கலை. ஏற்கனவே சித்தர் பெருமக்கள் சொன்னது தான், வள்ளலார் சொன்னது தான், எல்லாரும் சொன்னது தான் நான் புரியும்படி சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அவங்க அதாவது எல்லா சித்தர்களும் வள்ளலார் பெருமானும் அவங்க காலத்தில் வாழ்ந்த பேசின மொழி, அவங்க அந்த காலத்தில் பழக்கத்தில் உள்ள மொழி எழுதிட்டு போயிட்டாங்க. அதை நம்ம வந்து புரியலை அப்படிங்கிறனால பரிபாஷைன்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் அந்த மொழி தான் பழக்கத்தில் இருந்து நடைமுறையில் இருந்துச்சு, அதை எழுதிட்டு போயிட்டாங்க. நமக்கு இதை இப்போதைக்கு நமக்கு இப்போ பேசுகிற மொழி, படிக்கிற மொழியினால அந்த மொழி புரியலை அப்படின்னாலும் பரிபாஷைன்னு சொல்கிறோம். பரிபாஷையில் ஒன்றும் கிடையாது. வள்ளலாரோ சித்தர் பெருமக்களோ இன்றைக்கி இருந்திருந்தாலும் நம்ம பேசக்கூடிய இதே தமிழில் இதே தமிழ் எழுத்துக்களை தான் எழுதிட்டு போவாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, பஞ்சபூதங்களை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், நிறைய ரகசியங்கள் போட்டு உடச்சிருக்கேன். அதனால் இது மேல்நிலைக்கு போகிறவங்களுக்கு இது வந்து ஒரு உதவியான பொருள். அதே மாதிரி யோகம் செய்கிறவங்களுக்கு, யோகம் எது வரைக்கும் வேலை செய்யும் அப்படின்னா, புரு அண்ட அதாவது உள்நாக்கு துவாரம் இரண்டு துவாரமும், புருவமத்தி துவாரமும், அண்டவச்சு துவாரம் திறந்து திறக்கிற வரைக்கும் தான் யோகம் வேலை செய்யும். திறந்துருச்சு அப்படின்னா அங்கே அதாவது எண்ணத்தால் தான் யோகம் செய்கிறோம். எண்ணம் வந்து இந்த உணவு, இந்த எண்ணத்தால் தான் நம்ம யோகம் செய்கிறோம். என்ன யோகம் செய்கிறோம், உள்நாட்டு துவாரம் திறக்கணும், புருவமத்தி திறக்கணும், அண்டவச்சி திறக்கணும், வெட்ட வழியோடு சேரணும், பிரபலைக்கு போகணும், பிரணவதேகத்துக்கு போகணும், ஒளிதேகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம எண்ணங்கள் தான் நம்மளை அவ்வளோ தூரம் இழுத்துட்டு போகுது. இந்த சாதாரண உடம்பட்டு உயிர் பிடிச்சிட்டு போய் சமாதிக்கு போகிறவங்க, ஜீவ சமாதிக்கு போகிறவங்க, பிரணவதேகத்துக்கு போகிறவங்க எல்லாருமே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நான் மனசை அடக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணங்கள் அடங்கி போச்சு, அதனால தான் நான் சமாதிக்கு போகிறேன், ஜீவ சமாதிக்கு போகிறேன், பிரணவதேகத்துக்கு போகிறேன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. சரி, நான் தெரியாமல் கேட்குறேன், யோகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எண்ணம் தான்,
உள்நாக துவாரணும் துவாரம் திறக்கணும், புரோமத்தை திறக்கணும், அண்டவச்சி வாசல் திறக்கணும், அதுவும் எண்ணம் தான். ஜீவ சமாதிக்கு போகணுங்கிற முயற்சி பண்ணுறது எண்ணம் தான். ஜீவ சமாதியில் அடைஞ்ச பின்னும் நம்ம பிரணவத்தேகத்துக்கு போயே ஆகணுங்கிறது எண்ணம் தான். அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய மனம் சொல்லக்கூடிய வார்த்தையும் எண்ணங்களும் ரெண்டு ஒன்று தான். அப்போ எண்ணங்கள் வந்து பிரணவதேக சித்தநிலை அடையும் வரை எண்ணங்கள் வேலை செய்யுது. அது வரைக்கும் யாருக்கு எண்ணம் அடங்கவில்லை, மனமும் மனமும் சொல்லக்கூடிய எண்ணம் யாருக்குமே அடங்க கிடையாது. பிரணவதேகம் போகிற வரைக்கும் எண்ணம் தானே செயல்படுது. அங்கே எப்படி என்னுடைய எண்ணத்தை அடைக்கிட்டேன், மனசை அடைக்கிட்டேன், குப்பை அடைக்கிட்டேன், கூலத்தை அடைக்கிட்டேன்னு சொல்லி எல்லோரும் தன்னைத்தானே ஏமாற்றிட்டு ஏன் திரியறீங்க? அதாவது சரியாக சொல்லணும் அப்படின்னா, நான் ஒளி யோ சுத்த தேகத்துக்கு போகணும், பிரணவ தேகத்துக்கு போகணுங்கிறது எண்ணம் தானே. சித்தநிலை அடைய வரைக்கும் போகணுங்கிறது எண்ணம் தானே. அந்த எண்ணம், அந்த எண்ணத்துக்கு போகிற வரைக்கும் கெட்ட எண்ணங்கள் இல்லை, நல்ல எண்ணங்கள் வேலை செய்யுது. அப்போது பிரணவ தேகத்துக்கு போகிற வரைக்கும் எண்ணங்கள் கண்டிப்பாக எண்ணங்கள் தான் வேலை செய்யுது. எண்ணம் அற்ற நிலை எது அப்படின்னா, வான்தேகத்துக்கு போகணுங்கிறதும் எண்ணத்தின் கலப்பு தான். நல்லா புரிஞ்சு, வான்தேகத்துக்கு மாணிக்கவாசர் அடைஞ்ச நிலையும் அதுவும் எண்ணத்தின் கலப்பு தான் அப்படின்னு வளராசு ஓப்பனாக சொல்லியிருக்கார். ஒளிதேகத்துக்கு போகிறது தான் எண்ணமற்ற நிலை. முழுமையான எண்ணமற்ற நிலை அப்படிங்கிறது ஒளிதேகத்துக்கு அங்கே போனால் ஒன்றுமே இல்லை, அதுதான் எண்ணமற்ற நிலைன்னு சொல்கிறது. அந்த எண்ணமற்ற நிலைங்கிறது ஒளிதேகத்துக்கு போனால் மட்டும்தான் கடைசியான முடிவு அதுதான். அதனால் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா, எண்ணங்கள்ட்ட, அதாவது நான் என் மனசு அடைக்கிட்டேன், சமாதிக்கு போயிட்டேன், ஜீவ சமாதிக்கு போயிட்டேன், நான் பெரிய சித்தன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே ஏமாத்திட்டு தெரியாதுங்க. நீங்கள் சித்தன் ஆகிட்டேன்னு சொல்கிறதும் எண்ணம் தான். நான் சித்தனாகிட்டே என்னை வாங்க, நான் உங்களுக்கு பயிற்சி சொல்லிக் கொடுக்குறேன், யோகம் கற்றுக் கொடுக்குறேன், எல்லா பயிற்சியும் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிறதும் நம்முடைய எண்ணம் தான். கெட்ட எண்ணங்களில் நல்ல எண்ணங்கள் வேலை செய்யுது, ஆனால் எண்ணம்லாம் அடங்கலை. எண்ணம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லோரும் நல்ல ஞாபகம் வச்சு புரிஞ்சு நடந்துக்குங்க. அதே மாதிரி ஒரு யோகா வந்து ஒருத்தர் இங்கே கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா, சரியாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு யோகம் ஒரு இன்னொருத்தருக்கு யோகி அவங்களோட யோகத்தை பிறகு கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, அவங்க குடல் சுத்தி பண்ணணும். ரெண்டாவது உடலில் வந்து தேகத்தை சுத்தி பண்ணணும். குடல் சுத்தி தேக சுத்தி பண்ணதுக்கப்புறம்தான் தீட்சை கொடுக்கணும். அதுக்கப்புறம்தான் பயிற்சி முறை சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு நடைமுறைக்கு வரும், சரியான புரிதல் பட்டு சரியான எல்லா விஷயமும் வரும். யோகத்தை உடம்பில் வந்து எப்படி சொல்கிறது, சுத்த உஷ்ணத்தை உற்பத்தி பண்ண சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த சுத்த உஷ்ணத்தால் உடம்பில் வெப்பம் தாங்க முடியலன்னா அந்த வெப்பத்தை குறைக்கக்கூடிய வழிமுறையும் சேர்த்து சொல்லி கொடுக்கணும். அது வந்து சாந்தி பயிற்சின்னு சொல்லுவாங்க, மூலபந்தம்னு சொல்லுவாங்க, அஸ்வினி பந்தம்னு சொல்லுவாங்க. இப்போ அதாவது உடலில் ஏற்படக்கூடிய சுத்த உஷ்ணத்தை குளிர்ச்சியாக மாற்றக்கூடிய பயிற்சிக்கு பேர் இந்த சாந்தி பயிற்சி, மூலபந்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மூலபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அஸ்வினி முத்திரை போடணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு வகையான பேர் சொல்லுவாங்க. யோகம் கற்றுக் கொடுக்குறீங்கன்னா சுத்த உஷ்ணத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயம் சொல்லிக் கொடுத்தா அந்த உஷ்ணத்தால் தாங்க முடியல, அந்த உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய வழியும் யோகிகள் சேர்த்து சொல்லிக் கொடுக்கணும். குடல் சுத்தி தேக சுத்தியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் தீட்சை கொடுக்கணும், வழிமுறை கொடுக்கணும். இது எல்லோரும் கரெக்டாக செய்யணும். சும்மா நான் சரியாக சொல்லணும் அப்படின்னா, நான் தீட்சை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், அந்த பயிற்சி கொடுக்கலாம் பெரிய விஷயம் கிடையாது. யோகம் என்பது உள்நாக துவாரம் திறக்கிற வரைக்கும், புருவமூர்த்தி அண்டவச்சி துவாரம் திறக்கிற வரைக்கும் தான் யோகம் வேலை செய்யும். அதுக்கு மேலே யோகம் வேலை செய்யாது. இந்த நான் சொல்லக்கூடிய இந்த நான்கு வகையான துவாரங்கள் திறந்துருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே எந்த யோகமும் வேலை செய்யாது. இந்த உடலும் வெட்ட வழியும் இணைப்பு ஏற்பட்டுச்சு, அதுக்கப்புறம் எந்த யோகத்துக்கு வேலை கிடையாது. அதனால் ஞாபகம் வச்சுக்கணும், நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.